அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, எப்படி படிச்சிட்ருக்கீங்க? எல்லோரும் குரூப் 2 2A எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ்டாக படிச்சுட்டு இருப்பீங்க. இந்த வீடியோவில் நம்ம சில முக்கியமான விஷயங்கள், எக்ஸாமுக்கு சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும், அப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இதை பற்றி நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோஸில் பேசியிருக்கோம். இதை கம்பைல் பண்ணி ஒரே வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதெல்லாம் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்களா இல்லையான்ட்டு நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஏதாச்சும் மிஸ்டேக் இருந்துச்சுன்னா கரெக்ட் பண்ணிக்கோங்க. எந்த இடத்துல நம்ம வந்து லேக் ஆகிறோம், எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்துட்டு கரெக்ட் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஒரு 7 கேட்டகரியில் நான் கொடுத்துருக்கேன், 7 முக்கியமான டாபிக்ஸ் இருக்குது. ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலபஸ், ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் நிறையா ஆஸ்பிரண்ட்டு இன்னுமே சிலபஸ் பார்த்துருக்க மாட்டாங்க. அதனால் நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, டிஎன்பிஎஸ்சியாக இருக்கலாம், யூபிஎஸ்சி எக்ஸாமாக இருக்கலாம், அதில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது. இப்போ குரூப் 1 எடுத்துக்கிட்டிங்கன்னா ப்ரிலிம்ஸ், மெயின்ஸ், இன்டர்வியூ, அதே மாதிரி குரூப் 2 2A இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி பார்க்கும்பொழுது இதில் சிலபஸ் கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். நீங்கள் படிக்கக்கூடிய ஏரியாவுக்கு கண்டிப்பாக என்ன சிலபஸ் இருக்குது அது உங்களுக்கு மனப்பாடமாக தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா? இதை நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். உங்கள் வீட்டில் நீங்கள் அடிக்கடி பார்க்கக்கூடிய இடத்துல பேஸ்ட் பண்ணி வச்சுக்கோங்க, இல்லை புக்கில் ஏதாச்சும் வச்சுக்கோங்க. டெய்லி ரெகுலராக அந்த சிலபஸ் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்கணும். சிலபஸில் உள்ள ஒவ்வொரு வேர்டுமே ரொம்ப முக்கியம். அதில் இருந்து நல்லா நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நீங்கள் புக்கு பார்க்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஸோ இது இந்த இடத்துல கவர் ஆகுது, இந்த டாபிக் வந்து இதில் கவர் ஆகும் அப்படின்னு ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிடலாம். ஃபஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் சிலபஸ். இது வரைக்கும் நீங்கள் சிலபஸ் பார்க்காதவங்க கண்டிப்பாக சிலபஸ் எடுத்து பார்த்து வச்சுக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி அஃபிஷியல் வெப்சைட்டில் போய் நீங்கள் சிலபஸ் ஈஸியாக டவுன்லோட் பண்ணிக்கலாம். அது வந்து பெரிய வேலையே கிடையாது, ஓகேங்களா? இதுதான் ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியது, ரைட்? ரெண்டாவது மெட்டீரியல்ஸ். மெட்டீரியல்ஸ் அப்படிங்கும்பொழுது இதில் வந்து ஒரு டேம் இருக்குது, மெட்டீரியல் கலெக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்ம வந்து குரூப் ஃபோனில் டெப்டி கலெக்டர் ஆகணும் அப்படிங்கிற ஒரு மோட்டிவுக்காக நம்ம வந்திருக்கோம். ஆனால் மெட்டீரியல் கலெக்டர் ஆகிடக்கூடாது. ஸோ மெட்டீரியல் கலெக்டர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய ஆஸ்பிரண்ட் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கு, புக்கு நிறையா வாங்கி வச்சுருப்பாங்க, ஏகப்பட்ட புக்கு இருக்கும், பட் அவங்க படிச்சிருப்பாங்களான்னு கேட்டிங்கன்னா அதை படிச்சிருக்க மாட்டாங்க. அதனால் என்ன பண்ணுங்கள், சோர்ஸை வந்து லிமிட்டாக வச்சுக்கோங்க. ஆல்ரெடி நான் நிறைய வீடியோஸ் இதை சொல்லியிருக்கேன், எந்த அளவுக்கு ஒரு புக்கை நீங்கள் 10 டைம் படிக்கிறது தான் பெஸ்ட்டு. 10 புக்கை எடுத்து படிக்கிறத விட ஒரு புக்கை நீங்கள் 10 டைம் படிங்க, ஓகேங்களா? இதான் வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பேசிக் வந்து உங்களுக்கு நம்முடைய சமச்சீர் கேள்வி புக்ஸ் கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் தரவாக இருக்கணும். அதை நீங்கள் படிக்காமல் வேறு புக் படிக்கிறது அந்தளவுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருக்காது. பேசிக்ஸ் நல்லா தரவு பண்ணிக்கோங்க. யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணுறவங்க என்சிஆர்டியில் நீங்கள் நல்லா படிச்சுக்கணும், ஓகேங்களா? நம்ம வந்து பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதுக்குள்ள படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதனால் அதை மிஸ் பண்ணிடாதீங்க. மெட்டீரியல்ஸ் வந்து நிறையா மெட்டீரியல் இருந்தால் நம்ம நிறையா படிச்சிருவோம் அப்படின்னு நினைக்காதீங்க. இது வந்து சைக்காலஜிக்கலாகவே நீங்களே யோசிச்சு பாருங்களா, நிறையா புக் இருந்தால் நமக்கு என்ன தோணும், இவ்வளோ புக் படிக்கணுமா அப்படி தான் தோணும். எந்த அளவுக்கு சோர்ஸ் நமக்கு லிமிட்டாக இருக்குதோ அதை நீங்கள் எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுங்கள். இருக்கிறத திரும்ப திரும்ப படிங்க. இப்போ ஹிஸ்ட்ரிலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 12th ஹிஸ்ட்ரி புக்கு நம்ம ஆல்ரெடி நிறைய வீடியோவில் ஒரு ரிவ்யூவே போட்டிருந்தோம், ஓகேங்களா? ஸோ அவ்வளோ விஷயங்கள் நிறையா இருக்குது. அப்படி இருக்கும்போது திரும்ப திரும்ப படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அனாலிட்டிக்கல் அப்ரோச்சே கிடைக்கும். ஃபஸ்ட் டைம் படிக்கும்பொழுது ஒரு அப்ரோச் கிடைக்கும், அப்புறம் செகண்ட் டைம் படிக்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் டெப்த் நாலேஜ் கிடைக்கும். ஈஸியாக வந்து நீங்கள் கொஷினை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா? அதனால் மெட்டீரியல்ஸ் அப்படிங்கும்போது சோர்ஸ் வந்து லிமிட்டாக இருக்கணும். நிறையா மெட்டீரியல் வந்து சேர்த்துக்கிட்டே போகாதீங்க. ஸ்கூல் புக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ஓகேங்களா? ரைட். அதுக்கப்புறம் மூணாவது ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ். இதுவுமே நிறைய ஆஸ்பிரண்ட் பண்ணவே மாட்டாங்க. அதாவது எந்த எக்ஸாம் நீங்கள் படிக்கிறீங்களோ, இப்போ குரூப் 2 இருந்தாலும் சரி, குரூப் 1 இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் எடுத்து ரெஃபர் பண்ணி பார்க்கணும். க்வெஸ்சன்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, நான் சொல்கிறது வந்து அனலைஸ் பண்ணி பார்க்குறத பற்றி சொல்கிறேன். அதாவது எடுத்துகிட்டு இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா அது யூஸ் கிடையாது. ஒவ்வொரு க்வெஸ்சனும் எப்படி கேட்டிருக்காங்க இதை பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம், அதுக்கான லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஒரு க்வெஸ்சன் எந்த ஏரியாவிலேருந்து கேட்டிருக்காங்க, அதிலேருந்து எப்படி நம்ம திருப்பி க்வெஸ்சன் ஃப்ரேம் பண்ணுறது, ஆப்ஷன் எப்படி செட் பண்ணுறாங்க, இது எல்லாமே நீங்கள் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் நீங்கள் குரூப் 1 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க, குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறவங்க நீங்கள் குரூப் 1 க்வெஸ்சனையும் பார்க்கலாம், தப்பு இல்லை. நமக்கு வந்து ஆப்டிடியூட்லாம் இருக்குது, நிறைய க்வெஸ்சன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, ஓகேங்களா? அதனால் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பார்க்காதவங்க இனிமேல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். டெய்லி 1 ஹவர் உங்களுடைய ப்ரிப்பரேஷனில் இந்த ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனலைசிஸ் இருக்கணும், ஓகேங்களா? யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்கள்ட்ட நீங்கள் சர்வீஸ் ஆனவங்கள்ட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, க்வெஸ்சனுடைய ரோல் எவ்வளோ இருக்குது, இம்பார்ட்டன்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் இது ரொம்ப முக்கியமானது. இது வரைக்கும் பண்ணலை அப்படின்னா பண்ண ஆரம்பிச்சுருங்க. அதுக்கப்புறம் 4வது டெஸ்ட். ஏதாச்சும் ஒரு மார்க் டெஸ்ட் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இப்போ ஆன்லைனில் நிறையா டெஸ்ட்டு ஃப்ரீ டெஸ்ட்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க, அதில் ஏதாச்சும் ஒன்று நீங்கள் என்ரோல் பண்ணிக்கோங்க, ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எடுத்த உடனே இப்போ வந்து குரூப் 2 2A எக்ஸாம் வருது, அதுதான் நீங்கள் எழுதக்கூடிய முதல் டெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னா, வேறு எந்த டெஸ்ட்டுமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணலை அப்படிங்கும்பொழுது
அதில் என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்னு உங்களுக்கு தெரியாது. அங்கே நீங்கள் பண்ணக்கூடிய மிஸ்டேக்கை நீங்கள் எக்ஸாமில் போய் பண்ணி வச்சுருவீங்க, அது வந்து உங்களை கரியரையே அஃபெக்ட் பண்ணும். ஸோ அப்போ நமக்கு வந்து எந்த இடத்துல மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம டெஸ்ட் எழுதி பார்த்தா தான் தெரியும். ரொம்ப டெஸ்ட்லாம் எடுக்க வேண்டாம், ஒரு டெஸ்ட் அதாவது உங்களுடைய கன்வீனியன்ட்க்கு ஏற்ற மாதிரி பார்த்து வச்சுக்கோங்க, ஓகேங்களா. ஸோ ஆனால் கண்டிப்பாக டெஸ்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஏதாச்சும் ஒரு மார்க் டெஸ்ட் ஆன்லைனில் நிறைய அவைலபிள் இருக்குது, அதை பார்த்துக்கோங்க, ரைட். அதுக்கப்புறம் கன்சிஸ்டன்சி. கன்சிஸ்டன்சின்னா என்னென்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு நாளைக்கு 10 hours படிப்பாங்க, அதுக்கப்புறம் ஒரு வாரம் புக்கே தொட மாட்டாங்க, அதுக்கப்புறம் புக்கே எடுப்பாங்க. இது வந்து ரொம்ப தப்பான அப்ரோச். நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hours தான் படிக்க முடியும். நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 2 hours அப்படிங்கிறது அதுக்காக 2 hours தானா அப்படிலாம் கிடையாது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக 2 hours தான் படிக்க முடியும் அப்படின்னா அந்த 2 hours நீங்கள் ரெகுலராக படிக்கணும், எதில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணிக்கக்கூடாது. அந்த 2 hours வந்து நீங்கள் அதுக்காக படிக்கிறதுக்காக மட்டும்தான் அலோகேட் பண்ணியிருக்கீங்க, அதில் வேறு எந்த ஒர்க்கும் எதுவுமே இருக்கக்கூடாது. கண்டிப்பாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். இப்படி நீங்கள் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த ரெகுலர் ப்ரிப்பரேஷன் தான் கொண்டு வரணும், ஓகேங்களா. அதை நீங்கள் டெவலப் பண்ணிக்கோங்க. கன்சிஸ்டன்ட் ப்ரிப்பரேஷன் இல்லாமல் காம்படிட்டிவ் எக்ஸாமில் சர்வீஸ் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா இது வந்து காலேஜ் எக்ஸாமோ ஸ்கூல் எக்ஸாமோ கிடையாது. காலேஜ்லலாம் என்ன, இன்டர்னல் எக்ஸாமுக்கு இல்லை செமஸ்டர் எக்ஸாமுக்கு முன்னாடி படித்து பாஸ் பண்ணியிருக்கலாம், பட் இது அப்படி கிடையாது. எந்த அளவுக்கு நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்களோ அதுதான் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். அதனால் ரெகுலராக படிக்கணும். அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரிவிஷன். இதை வந்து நான் நிறைய டைம் சொல்லிக்கிட்டே இருக்கேன், பட் நிறைய பேர் திரும்ப திரும்ப கேட்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிவிஷன் வந்து எப்போ பண்ணணும், எக்ஸாமுக்கு ஒரு 10 days முன்னாடி ஸ்டார்ட் பண்ணால் போதுமா அப்படின்லாம் கேட்குறாங்க. ஆக்சுவலாக எக்ஸாமுக்கு 10 days முன்னாடி கண்டிப்பாக பண்ணணும், ஆனால் வீக்லி ஒன்ஸ் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 5 நாள் 6 நாள் படிக்கிறத 7வது நாள் நீங்கள் ஃபுல்லாக உட்காந்து என்ன படிச்சிருக்கோம் அப்படின்ட்டு நீங்கள் ரிவிஷன் பண்ணுங்கள். நமக்கு படித்தது ஞாபகம் இருக்குதா மறந்து போகுதா அப்படின்னா உங்களுக்கு தெரியணும், ஓகேங்களா. அதுக்கு வந்து ரிவிஷன் வந்து வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பிளான் பண்ணி வச்சுக்கோங்க. எப்படி இப்போ கன்சிஸ்டன்சியில் எந்த காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாதோ அதே மாதிரி ரிவிஷன்லையும் காம்ப்ரமைஸ் பண்ணக்கூடாது. ரிவிஷன் ரெகுலராக பண்ணுங்கள், ஓகேங்களா. வீக்லி ஒன்ஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. மந்த்லி ஒன்ஸ் அப்படின்னா நிறையா சேர்ந்துடும், அதை ரிவிஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஓகேங்களா. அதனால் வீக்லி ஒன்ஸ் ரிவிஷன் இஸ் பெஸ்ட், ரைட். அதுக்கப்புறம் 7வதாக ஓன் ஒர்க் அப்படின்னு ஒன்று எழுதியிருக்கேன். அது என்ன ஓன் ஒர்க், ஹார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க, ஸ்மார்ட் ஒர்க் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது என்ன ஓன் ஒர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது நிறைய பேர் இது வந்து பர்டிகுலராக ஆப்டிடியூட் நிறைய பேர் டவுட் கேட்பாங்க. ஆப்டிடியூட் எனக்கு தெரியவே இல்லை, மேக்ஸ் தெரியல சொல்லிட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்லிக் கொடுப்பாங்க. கிளாஸுக்கும் போவாங்க நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அவங்க உட்காந்து ஆப்டிடியூட் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா பண்ணவே மாட்டாங்க, ஓகேங்களா. நிறைய பேர் டவுட் கேட்பாங்க, எனக்கு மேக்ஸே புரியலை. நீங்கள் வேணால் நல்லா யோசிச்சு பாருங்கள், மேக்ஸ் வராதுன்னு சொல்கிறவங்க எத்தனை டைம் வந்து அவங்க உட்காந்து மேக்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. மேக்ஸை பொறுத்த வரைக்கும் ப்ராக்டிஸ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ப்ராக்டிஸ் இல்லாமல் ஆப்டிடியூடில் சால்வ் பண்ண முடியாது. ஆப்டிடியூடுமே நீங்கள் வந்து நம்மளுடைய ஸ்கூல் புக் நல்லா தரவா பண்ணிக்குவோங்க, 6th to 10th தரவு பண்ணிக்கோங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் சால்வ் பண்ணிட்டு போங்க. 25க்கு மேக்ஸிமம் மார்க் நீங்கள் ஸ்கோர் பண்ணிடலாம், ஓகேங்களா. அப்படி ஃபாலோ பண்ணிட்டு போய் 24 வாங்கினவங்களாம் இருக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அதனால் ஆப்டிடியூடு வந்து நம்ம மற்றவங்கள டவுட் கேட்கலாம், டவுட் கேட்க வேண்டாம்னு சொல்லலை. நீங்களும் கேட்குறவங்களும் சொல்லிக் கொடுங்க, பட் அவங்க கேட்குறவங்க நீங்கள் உட்காந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். மேக்ஸ் வராதுன்னு சொல்கிறத விட ஒரு நாளைக்கு ஒரு 2 sums எடுத்து சால்வ் பண்ணி பாருங்கள். இப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, தனி வட்டி கூட்டு வட்டி அப்படின்னா அதில் ஒரு நாளைக்கு ஒரு 2 sums சால்வ் பண்ணி பாருங்கள். இப்படி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்களேன், கண்டிப்பாக வந்து நமக்கு ஒரு நாளில் எல்லாமே நீங்கள் வந்து சால்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க, ஓகேங்களா. அந்த ப்ராக்டிஸ் ரொம்ப முக்கியம். ஸோ இப்போ வந்து நம்ம ஒரு 7 topics பார்த்துருக்கோம். அதாவது இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், இதை வந்து ஒரு நோட்டில் கூட எழுதி வச்சுக்கோங்க. இதில் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா ஓகே, ஏதாச்சும் ஒன்று மிஸ் ஆனால் கூட கொஞ்சம் கரெக்ட் பண்ணிக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. நமக்கு டைம் இருக்குது, மிஸ்டேக்ஸ் அதுலேருந்து நம்ம வந்து பாடம் கற்றுக்கலாம், ஓகேங்களா. ஸோ ரைட், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நம்புகிறேன். நல்லா படிங்க, எக்காரணம் ஒன்றும் ப்ரிப்பரேஷனாக ஸ்டாப் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக எக்ஸாம் வரும், சர்வீஸ் வாங்கிடலாம், ஓகேங்களா. ஆல் தி வெரி பெஸ்ட், தேங்க்யூ.